Sri Lanka's most powerful news brand. நாட்டில் மஞ்சள் நிறமாக காணப்பட்ட பாதசாரிகள் கடவை அண்மையில் வெள்ளை நிறமாக மாற்றப்பட்டது. ஆசிரியர்களின் ஆசிர்வாதத்தை பெற்று சாதாரண தர பரீட்சைக்கு புறப்பட்டு சென்ற இரண்டு மாணவிகள் இன்று பாதசாரிகள் கடவையில் விபத்துக்குள்ளான சம்பவம் ஒன்று பதிவானது. பதுளை, கவரங்கேன மற்றும் இழுக்கும்பர பிரதேசங்களைச் சேர்ந்த இந்த இரண்டு மாணவிகளும் பதுளை கொழும்பு பிரதான வீதியில் கவரங்கேன சந்தையில் விபத்துக்குள்ளாகினர். உரிய முறையில் எவ்வித குழப்பமுமின்றி இந்த இரண்டு மாணவிகளும் பாதசாரிகள் கடவையில் வீதியை கடந்தாலும் வீதி ஒழுங்கை மீறி செயற்பட்ட சாரதியின் செயற்பாட்டினால் இவர்கள் அனர்த்தத்தை எதிர்நோக்கினர். அருகில் இருந்த வர்த்தக நிலையம் ஒன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த காட்சி இவ்வாறு பதிவாகியிருந்தது. காயமடைந்த இரண்டு மாணவிகளும் பலாங்குட ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இவர்களில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருந்தமையால் அவர் தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். அல்லேபோல மகாவித்யாலயத்தில் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சையில் கணித பாடத்திற்கு தோற்றுவதற்காக சென்றபோதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ஒரு பொறியியலாளராகவோ அல்லது மருத்துவராகவோ சட்டத்தரணியாகவோ ஏன் எல்லோருக்கும் சேவை செய்யக்கூடிய இன்னொரு போல தொழில்களில் தங்களை இணைத்துக் கொள்கின்ற நோக்கிலே ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்கின்ற கனவிலே இவ்வாறான கனவுகளுக்கான முதற்கட்டமாகத்தான் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை அமைந்திருக்கிறது. ஆகவே கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையிலே கணித பாட வினாத்தாள் பரீட்சையை இன்று செய்கின்ற ஓர் எதிர்பார்ப்போடு ஒரு ஆசிரியருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இரண்டு மாணவிகள் செல்லுகின்ற போது வீதி சம்பந்தமான நடைமுறைகளை சரியான முறையிலே மதிக்காத ஒரு சாரதியினுடைய கவனயீனம் காரணமாக இன்று ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பதுளை கொழும்பு பிரதான வீதியிலே இந்த விபத்து ஏற்படுகின்ற இடத்தை அந்த காட்சிகளை நாங்கள் அவதானிக்கின்ற போது இதிலே மஞ்சள் கோடுகள் இப்பொழுது வெள்ளை கோடுகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன. பாதசாரி கடவை, பாதசாரி கடவைக்கு அண்மையிலே ஒரு வாகனத்தை நிறுத்தி எந்த ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இந்த விபத்தை பொறுத்தவரையிலே பாதசாரி கடவைக்கு அண்மையிலே லாரியொன்றை நிறுத்தி அதில் இருக்கின்ற பொருட்களை இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் ஒரு பாதசாரி கடவையை பயணித்துக் கொண்டு பாதசாரி கடவையை ஊடாக தாங்கள் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு மாறுவதற்காக எத்தனிக்கப்பட்ட மாணவிகள் மீதே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே அந்த இடத்திலே ஒரு போக்குவரத்து விதி மீறல் ஏற்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எந்த ஒரு வாகனத்தையும் நாங்கள் முந்தி செல்லுகின்ற போது வலது பக்கமாக முந்தி செல்ல வேண்டும். அதனை விடுத்து இந்த விபத்து ஏற்பட்ட பின்னரும் கூட ஒரு வேனினுடைய வாகன சாரதி இடது பக்கமாக வீதியை முந்தி செல்கிறார். ஆகவே இவ்வாறான பல போக்குவரத்து விதிகளை இங்கே ஒரே சம்பவத்திலே மீறக்கூடிய ஒரு காட்சியை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பிலே அந்த பஸ்ஸினுடைய சாரதியினுடைய அனுமதி பத்திரத்தை மாத்திரம் ரத்து செய்யாமல் குறிப்பாக அந்த பஸ்ஸினுடைய உரிமையாளருடைய சாரதி பத்திரத்தையும் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அந்த பஸ் எந்த மார்க்கத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த மார்க்கத்தூடான அந்த பஸ் பயணிப்பதற்கான அனுமதி பத்திரத்தையும் நிச்சயமாக தடை செய்ய வேண்டும் என்பதே மக்கள் எல்லோருடைய ஏகோபித்த எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசை நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் தூர சேவையிலே ஈடுபடக்கூடிய பஸ் சாரதிகள் பல சந்தர்ப்பங்களிலே மக்களினுடைக்கு பல்வேறு அசௌகரியங்களை கொடுத்துக் கொண்டு நள்ளிரவு 12 மணி 1 மணியாகின்ற போதும் வானொலி பெட்டியினுடைய சத்தத்தை உரத்து வைத்துக் கொண்டு பயணிக்கிறார்கள். ஆகவே பயணிகள் இது எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அவர்கள் அதனை பொருட்படுத்தாமல் பயணிகளை அச்சுறுத்தி பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பாக 50 சதத்தை அல்லது 1 ரூபாவை டீசலுக்கான விலையாக அதிகரித்த போதும் கூட அது மாத்திரமல்லாமல் பயணிகளுடைய கட்டணத்தை 50% 1 ரூபாயாக 2 ரூபாயாக அதிகரிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தனியார் பஸ் உரிமையாளர்களுடைய சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கத்தினர் வீதி கிணங்கி போராட்டங்களை நடத்துகிறார்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக. ஆனால் இந்த பஸ்களிலே பயணிக்கக்கூடிய மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக வீதியிலே நடக்கக்கூடிய பாதசாரிகளினுடைய உரிமைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் போராடுகின்ற போது இது தொடர்பிலே அரசாங்கத்திலே குறிப்பிட்ட தரப்பை சேர்ந்தவர்கள் பாராமுகமாகவே இருக்கிறார்கள். ஆகவே போக்குவரத்து போலீசார் இது தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். நாட்டை நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இவ்வாறான விடயங்கள் தொடர்பிலே கவனம் செலுத்த வேண்டும். சிசிடிவி கேமரா அந்த இடத்திலே இருந்த காரணத்தினால்தான் இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது. இதுபோன்று வெளிச்சத்துக்கு வராத பல சம்பவங்கள் பல விபத்துகள் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பிலே உரிய அதிகாரிகள்
உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நியூஸ் பஸ்டினுடைய ஏகோபித்த எதிர்பார்ப்பு. விளம்பர இடைவேளையின் பின்னர் நியூஸ் பஸ்டின் செய்திகள் தொடரும்.